தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கருவாட்டு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புடைய கருவாடுகள் எரிந்து சேதமடைந்துள்ளன. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிதம்பரத்திடம் கேட்கலாம். வணக்கம் சிதம்பரம், இந்த தீ விபத்தானது எப்போது நிகழ்ந்தது, தீயை அணைக்கும் பணியெல்லாம் எப்படி நடந்துகிட்டு வருது, முழு விவரங்கள் என்ன? நிச்சயமா ராஜா, கோவில்பட்டி அருகே கருவாடுகளின் காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் தீயணைப்பு துறையினர் மூன்று வாகனங்களை கொண்டு தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பங்களா துறையை சேர்ந்தவர் அந்தோணி. இவருக்கு சொந்தமான கருவாட்டு கூடம் வந்து கோவில்பட்டி சிவந்தப்பட்டியில் உள்ளது. இந்த குடோனில் கருவாடுகளை அரைத்து கோழிகளுக்கு தீவிரமாக தமிழகம் மற்றும் பல வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை சுமார் 7 மணியில் தீ கருவாட்டுக்குள்ள திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தவுடன் சம்பவ இடத்திற்கு கோவில்பட்டி, கழுகுமலை மற்றும் லாட்டிகுளம் ஆகிய பகுதியில் இருந்து தீயணைப்பு துணையாக மூன்று வாகனங்கள் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேல் நீடித்தோடு இந்த தீ விபத்தால் அந்த குடோனில் 2 கட்டிடங்கள் முழுவதும் தீப்பற்றி இருந்து சேதமடைந்துள்ளன. மேலும் குடோனில் அவங்க சேமித்து வைத்துள்ள கருவாடு பல லட்சம் மதிப்பிலான கருவாடுகளும் தீயில் கை சேதமாகி உள்ளது ராஜா.